ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறையா பிக்சர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பார்க்கலாம். ரெட் ரோஸுங்க பாருங்கள், இது வந்து மூணு பூ வந்து வெடிச்சிருக்குது. பட்டன் ரோஸுங்க ரெட் கலர் ரோஸு, இன்னும் ஃபுல்லாக விரியல, குட்டியாக இருக்குது. பிங்க் கலர் ரோஸ், இது ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து நாட் ரோஸ் கிடையாதுங்க. முள் இல்லாத ரோஸுங்க, இந்த செடியில் வந்து முள்ளே இருக்காது. சீசன் டைம் இது, நான் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்ட்டு. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 பூவாவது வெடிக்குங்க. இது வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸுங்க, செடி வந்து அப்போ குட்டியாக இருந்துச்சு. இது வந்து முள்ளில்லாத ரோஸ் தாங்க, அழகாக இருக்குன்னு பொறிக்காமல் விட்டேன். மலையில் நனைஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சு, அழகாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். முள்ளில்லாத ரோஸ் தான், அங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்ட்டு. ரெட் கலர் ரோஸுங்க, எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்ட்டு பாருங்கள். பட்டன் ரோஸுங்க, ஒரே வாதில் வந்து பாருங்கள் எத்தனை பூ இருக்குதுன்ட்டு. குறைஞ்சது எப்படியும் ஒரு 20 பூவாது இருக்குங்க. ஆரஞ்சு கலர் ரோஸுங்க, இது வந்து நான் நைட் டைம்லேயும் சில டைம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து நைட் எடுத்தது, பஞ்சகாவியம் ஊற்றுனதுனால மண் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. இது வந்து செவந்தி பூ, ரெட் கலர். முள் சீத்தாங்க, இப்போ வந்து நல்லா எண்ணெயை விடவே இது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இப்போ இது வந்து பூ விரியறதுக்கு முன்னாடி செவந்தி பூ. க்ரோ பேக்கில் கொத்தரங்காய் வச்சுருக்கேங்க, ஒரு செடி தான், அங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து மண்ணில் நான் வச்சதுங்க, இது வந்து கேனில் நான் வச்சுருக்கிறது, இதுவும் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் செடி தாங்க. இது வந்து செம்பருத்தி பூங்க, நாட்டு ரகம், இப்போ வந்து இல்லது. இது வந்து ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி. இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா நானாக ஸ்டிச் பண்ணது அரிசி சாக்கில். செடி அவரைங்க இது. பாருங்கள் காய் காய்ச்சிருக்குது. இது வந்து பாவக்காங்க, பழைய பக்கெட்டு. அது வந்து நான் கொடி படுறதுக்கு அந்த குச்சியை வந்து அதில் நெட்டு வச்சுருந்தேன். இது வந்து வேப்ப மரத்தில் பாவக்காய் செடி படர விட்டுருந்தாங்க. பந்தல் போட்டிருந்தோம் அப்போ பாவக்காய் படர்றதுக்கு. நாட்டுக்காய் அப்படிங்கிறதுனால நல்லா நீளமாக இருக்குது. இது வந்து மருதாணி செடியில் பாவக்காய் செடியும் பீக்கிங்காவும் போட்டிருந்தோங்க. நாட்டு பாவக்காய் அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா லென்த்தாக இருக்கும். இது வந்து அகத்திப்பூங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பூ பூக்க ஆரம்பிக்கும் போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்கும் இந்த செடிக்கு. கோழி கொண்டைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 3 கலர் இருக்குது. இது வந்து குங்கும கலரு, பச்சை கலர் இது. இது வந்து மெஜந்தா கலர் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. கத்திரிக்காய் செடிங்க, இது வந்து நாட்டு செடி. சாம்பல் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேனில் தான் வச்சுருந்தேன். அப்பயுமே பாருங்கள் காய் நல்லா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு.
செடி அவரைக்காங்க ஃபஸ்ட்டு முளைச்சி வந்தப்போ எடுத்ததுங்க. இது வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். முள் கத்திரிக்காங்க, காயில் பாருங்கள் ஃபுல்லாக முள் இருக்குது, செடியிலையும் பாருங்கள் முள் இருக்குது. இப்போ நல்லா கிளியராக தெரியுதுங்களா? டேபிள் ரோஸுங்க, நாலு கலர் இருக்கு. ஜாதி மல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செடி, பூ வந்து நல்லா பிங்காக இருக்கும். மருதாணி பூவுங்க இது. வேப்ப மரம் மழை பெய்யும் போது அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தது. கொழுமிச்சங்காய் செடிங்க இது. இந்த வெங்காய செடி பார்த்திங்கன்னா வெங்காயமாக நான் ஊன்லிங்க, நாற்று வந்து நிட்டுருந்தேன். இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நாற்று கொஞ்சம் மீதி இருந்தங்காட்டி க்ரோ பேக்கில் வந்து வச்சு விட்ருந்தேங்க. இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணும் போது எடுத்ததுங்க. ஒரு க்ரோ பேக்கில் எடுத்த அளவு இது. நாட்டு வெண்டைங்க, சிகப்பு கலர். இலையும் பார்த்திங்கன்னா சிகப்பாக தான் இருக்கும், தண்டும் சிகப்பாக இருக்கும். இது வந்து பச்சை கலர் வெண்டைக்காய், இது வந்து ஹைப்ரிட்டு. நல்லா லென்த்தாக இருக்குதுன்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சேங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு, சிகப்பு வெண்டைக்காவும் பச்சை வெண்டைக்காவும் நான் போட்டப்போ எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருக்கேன். ஒரு டைம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருந்தேங்க. பரண்டை செடிங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா கேனில் தான் வச்சுருந்தேன். அப்பயுமே பாருங்கள் நிறையா வந்து தலைஞ்சிருக்குது உங்களுக்கு. நாட்டுக்கீரைங்க, சிகப்பு தண்டு கீரை இது. கலர் பாருங்கள், நீங்கள் கடையில் வாங்குறதும் இதுவும் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஹைப்ரிட் சிவப்பு கீரைங்க. இது வந்து ரொம்ப சின்னதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பூ பூத்து செடி வந்து முத்திரும். இது வந்து நாட்டு செடிங்க, சிகப்பு தண்டு கீரை. எவ்வளோ ஹைட்டாக போய் உங்களுக்கு விதை வச்சுருக்குதுன்னு பாருங்கள். நல்லா செடி முத்துனாத்தான் வந்து விதை வரும். கார்டன் வீடியோ ஒன்ல வந்து ஒரு லெமன் செடி இறந்துருச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன், அந்த லெமன் செடி தாங்க அது. இது வந்து அழகு பூங்க, நேம் எனக்கு தெரியாது, சாண்டல் கலர் ரெட் கலருங்க இது. சிகப்பு முள்ளங்கிங்க, இது வந்து நான் சாக்கில் தான் வச்சுருக்கேன், இன்னும் அந்த சாக்கு வந்து பிய்யாமல் தான் இருக்குது. இது வந்து நைட் டைமில் எடுத்தது. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும். இலையில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அது அப்படியே கீழே போட்டிங்கன்னா ஒரு செடியாக முளைச்சிரும், அழகு செடி அது. பாலக்கீரைங்க, பஞ்சகாவியம் ஊற்றுனதுனால உங்களுக்கு மண் அந்த மாதிரி இருக்குது. நைட் டைமில் எடுத்ததுங்க இந்த பிக்சரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை விதை கொட்டிருக்கேன். கொத்தமல்லிங்க, அப்போ குட்டி குட்டியாக கிடைக்கிற எல்லாத்துலேயுமே நான் செடி வைப்பேன், அதோடய ஃபோட்டோ இது. நாட்டு பொடலங்காய் செடிங்க, பந்தல் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நைட் டைமில் நான் எடுத்தது. மிளகாய் செடிங்க, நிறையா காய் பிடிச்சிருக்கிறதுனால சாயாமல் இருக்க குச்சி நட்டுருக்கு. கத்திரிக்காய் நாற்றுங்க இது. தக்காளி நாற்று. புதினா செடிங்க, லெமனுக்கு கீழே இருந்தங்காட்டி அந்த இலைலாம் வந்து விழுந்திருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணிங்க. என்னோடய கார்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.